கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் கந்தனுக்கு, சேவற்கொடி அழகனுக்கு, திருவாரூர் முருகனுக்கு, திருமுருகனுக்கு, திருவாரூர். அவன் பேரு முருகன், திருமுருகன். அதுக்கு தான் இவ்வளவு அரவரா போட்டிருக்கோம் நம்ம. திருவாரூர் யாரெல்லாம் வந்திருக்கிய? திரும்பி திருவாரூரா? திருவாரூரா? திருவாரூர் யாரா இருந்தாலும் வந்துருங்க. சாரூர் சொன்னாங்க. திருவாரூர் மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் வாராளுக்கு வழி விடுங்க. திருவாரூர் நீரோடும் பைகையிலே நான் நேராக திருவாரூரை தான் கூப்பிட்டுருக்கேன். அண்ணனுக்கு திருவாரூரா, திருவாரூர் மாவட்டமா? மன்னார்குடி. அப்போ திருவாரூர் எல்லைக்குள்ளே இருக்கிற இவங்க நீங்கள் ராஜா மன்னார்குடி சரானா நீங்கள்? ஆமாம், நான் திருவாரூரை கூப்பிடுதேன். என்ன கைதியெலாம் கொடுத்துக்கிட்டு தம்பி? வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. இன்னொரு தரம் காலம் வந்துட்டுவா. கருணை கடல் தெய்வமடா. நீ வேலை பார்க்குற இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். உன்னுடைய எண்ணத்துக்கு மாறுபாடாக உன்னை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும். உண்மையா? அதில் ஏதோ என் சக்தியை வச்சு மாட்டிக்கிடாமல் நீ தப்பிச்சு தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்க. என்னடா அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை கெட்ட பேர் இல்லாமல் ஆக்கி உன்னை எப்படியாவது அந்த ஊரை விட்டு மாத்திரணும்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. அப்படி நடக்க விடாமல் காப்பாற்றிடுவோம். ஏம்னா அப்படி மட்டும் இடத்த மாற்றியாச்சுன்னா நம்ம டூ வீலர் ஓட்ட முடியாது. என்ன ஓட்ட முடியாது? டூ வீலர் என்ன நில காலன்ட்டுவா. அதனால் உன் வேலையில் இடைஞ்சல்லாமலும் காப்பாற்றுறேன். இப்போ வரக்கூடிய சம்பள கமிஷனில் உனக்கு கூடுதலாக கொஞ்சம் சம்பளத்தை போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடையும் பண்ணிடுவோம். சரிண்ணா? என்னடா அந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு தான் அந்த பணத்தை பற்றி நான் பேச்சுவார்த்தையே எடுத்திருக்கேன். அதனால் இந்த கடன் வகை உள்ள கடனும் உண்டு, வகை இல்லாத கடனும் உண்டு. என்ன? அந்த கடனில் ஒரு பகுதியை நான் அடைச்சி தந்து உனக்கு தெளிவு பண்ணி கொடுக்குறேன். இதுலேருந்து ஆறாவது மாதத்துக்கு உட்பட உனக்கு ஒரு உயர்தரமான பரிசை கொடுத்து செந்தமிழா ஆக்கி தாரேன். இப்படி செல்வாக்காக இருப்ப, வெற்றி உண்டு. இந்த பூவை கையில் வச்சுக்காடா. உனக்கு தாண்டாவா? நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கா? கருப்பசாமி சுரண்டை, 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 வெளியாரும் சுரண்டை, 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 சுரண்டை. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பக்கத்தில் வரல, அங்கேயே நிற்கிறீங்களே. நீங்கள் சுரண்டல்ல, சுரண்ட போகிற வழி உங்களுக்கு வருதானே, நீங்கள் அங்கேயே போய் நின்னுங்க. அதான் நீங்கள் வழியிலே நின்றுட்டு என் குதிரை போக மாட்டேங்குது. அதுக்கு நான் நினைக்குவேன். இருக்கட்டும். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கடன் பட்டிருக்கோம், அதை கலக்கத்தை தீக்கணும்னு கேட்டது யார்? கால் நின்று வரலாம். அந்த பையன் யாரு? வாடா பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. இரண்டே கால ஆண்டுகளாக இப்போதைக்கு உங்களுடைய தொழிலும் வருமானம் குறைஞ்சி வீட்டுக்குள்ளே மன அமைதியும் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தோமா? அதே மாதிரி இவனுடைய உடல்நிலையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஒரு குழப்பமான எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இருக்கா இல்லையா? இவனுக்கு அறிவாலும் மனதாலும் எந்த குறையும் கிடையாது. நாலு பிள்ளைகளை போய் தெளிவாகத்தான் இருப்பாங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடன்பட்டு பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள மனத்தாகம் இருக்கும். இருக்கா? அதனால் இடம் விட்டு இடம் பெயரலாமாங்கிற சின்ன சிந்தனை மண்டையில் ஓடும். அப்படி ஒரு நிலையை இல்லாமல் உங்கள் கடனை தீர்த்து வந்தால் போதும்லா கால் நின்றுவான். என்ன கருப்பசாமி, நீங்கள் வரைய ஓடக்கரைக்கில் போறீங்களா? என்ன விஷயம்? அங்கே யார் இருக்கா? வரைய
நல்ல உடையலையா? குலதெய்வம் கோயிலுக்கு போனேடா, எப்பவும் போனீங்க? தேங்காய் உடைச்சியாடா? அன்னைக்கு உடைச்சிங்களாடா? அங்கே உங்கள் தேங்காய் நல்ல உடையலன்னு மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு. உடையலா கால் வந்துட்டு வா. அதுல இருந்து கொஞ்சம் மன கஷ்டமும் வீட்டுக்குள்ள பண கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா. அதனால சாதக கிரகங்களை பார்க்கும் பொழுதும் கொஞ்சம் சனி பகவானுடைய ஆட்சி இருக்கு வீட்டுக்குள்ள. அதுல மனஸ்தாபம் நடந்துகிட்டு இருக்கும். அதுல இருந்து மாத்தி உங்களை நிம்மதியா வாழ வச்சா போதும்ல. ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்னடா வேணும் வேற? அதை நான் தீர்த்து தரேன்னு உத்தரவாயிடுது. வெற்றிமாரை கொடுப்பான் அந்த மகனுக்கு. தேங்காய் நல்ல உடையலன்னு வருத்தப்படாதடா, அதை நான் ஏற்றுக்கிட்டேன். சரியா? வெற்றிமாரை கூட கூப்பிடு கருப்பசாமிய. இன்னும் கூப்பிடு. செல்வாக்கா இருப்ப மகனே. இந்தா செல்வத்தை அள்ளித்தார, உன் கஷ்டத்தை தீர்த்துட்டேன்ப்பா. நல்லா வா பொம்பளை. இந்தா வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்காமா, எல்லாரும் நல்லா இருக்கலாம், சந்தோஷம். அடுத்த கழிப்பு மேலே சுரண்டை லட்சுமிபுரம் அப்படி சொல்லிட்டா ஒரே ஆள் மட்டும் வருவோம் நினைங்க. டங் 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 லட்சுமிபுரம் சுரண்டை லட்சுமிபுரம் லட்சுமிபுரம் கொஞ்சம் வேகமாக வாங்க. போடணும், நல்ல போடணும், சோப்பு போடணும், சோப்பு போடணும். வாங்க வாங்க, முன்னால வாங்கம்மா. என்னக்கா எந்த ஊருக்கா? இது யாருக்கா? அண்ணன். எங்க அந்த அம்மா இங்க வர சண்டை போட்டுருக்காளா? இப்போ உள்ள அப்படியா? என்ன தொழில்ப்பா? சோப்பு தொழில். தோப்பு தொழில் இல்லை, சோப்பு தொழில். ஆனால் குடும்பத்தில் அங்கே ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி இருந்தால் எப்படி வரேன்னு சொல்லுது? அது என்னாச்சே? வரக்கூடாதா? காலில் ஒன்று வரலாம், அவனை பிறகு கூப்பிடுவோம். காலில் ஒன்று வாப்பா நீ. ஏதோ ஒரு மிஷினுக்கு கொட்டேஷன் வாங்கிட்டியாப்பா? அது ஒன்றும் வந்து சேரல, மிஷின் வந்து சேரலையா? சரி சரி, எடுத்து பார்த்தேன். இந்த மாதம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்குரிய பணமும் பிரச்சனைலாம் வந்துடும். உன் தொழிலை வளமாக்கி கடன் பட விடாமல் காப்பாற்றினா போதும்ல. இந்தாடா நாலு மாவட்டத்துக்கு தொழில் பார்ப்பேன். எத்தனை மாவட்டத்துக்கு? அடிச்சு தரேன், கோடி சம்பாத்தியம் பானேன், வெற்றி உண்டு. நானே வந்து திறந்து தரேன், கூப்பிடுவேன் போ, வெற்றி உண்டு. இதை கொண்டு போய் முதல்ல கம்பெனிக்குள்ளே போய் விதை, செல்வமாக பிறக்கும். கருப்பசாமி சாம்பட்டரை சாம்பட்டரை சாம்பவர் வடகரை சாம்பவர் வடகரை சாம்பவர் வடகரை வெளியே யாரும் தான் வந்துருங்க. கண்ணீரும் சாம்பார் வடகரை கொஞ்சம் வாங்க, எட்டி வாங்க, வார ஆளுக்கு வழி விடுங்க. கவலையும் செந்தில் வேலா உள்ள துணைவனாக நின்று உறுதுணையாக வந்து ஊன்றுகோல் கொடுத்து உருவளவை சீர் செய்வாய் முருகா. அப்பா தன் பிள்ளைக்காக முருகப்பெருமாற்ற மனநொந்து வேண்டிக் கொள்வது யார்? நீயா? நடக்காத பிள்ளையை நடக்க வேண்டும் என்று சொல்லி வளவிட்டது யார்? உன் பிள்ளை நடக்காமல் இருக்கா? தோளில் இப்போ தூக்கிட்டு வந்திருக்கியா? வீட்டில் வச்சுருக்கியா? வீட்டில் இருக்குது. ரெண்டு பேரில் யாரை கூப்பிட? செந்தூர் வேலனை கும்பிட்டது யார்? நீ. அப்போ நீ அங்கே போயிரு, கும்பிட்டு வா. வரலாம் பக்கத்தில் உட்காரமா, உட்கார. கருவீர் இருக்கும் பொழுதே இந்த குழந்தை ஜனனத்தில் நரம்பியல்களும் இரத்தமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மருத்துவ ரிப்போர்ட் இருக்கு.
இருக்கா? இருக்கு. அதனால் இத்தனை வயதுக்கு பிறகும் இதை சரி செய்திட முடியுமா அப்படிங்கிறது மருத்துவ சயின்டிஸ்ட்டுகளே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு சிறந்த விடையை சொல்லவில்லை. வாஸ்தவமா தீராத நோய்க்கு தெய்வமே துணை என்று சொன்னது போல கருப்பசாமி இந்த பிள்ளைக்கு விளக்கம் தெளிவாக நடக்குமா, இல்லாட்ட இறுதி வரை இதுதான் எங்கள் நிலைமையா அப்படின்ற ஒரு கேள்வியும், உன் சக்தியை என் பிள்ளைக்கு கொடுத்து நடக்க வைக்கணும் என்ற உறுதி மனப்பான்மோடு தான் என்னை நீங்கள் பார்க்க வந்திருக்கிய. வாஸ்தவமா நீ உட்கார், நீ கும்பிடு. மூன்று பௌர்ணமிக்கு என்ன பார்க்க வாங்க. மூணாவது பௌர்ணமியில இந்த மகனுடைய ஆத்மாவை பற்றியும் அவன் பிறந்த பிறவி பயன்படியும் அவனுக்கு வரத்தை கொடுத்து நான் தெளிவு பண்ணி தரேன். சரணா வாங்க மக்கா, இந்தாங்க இந்த கனியை உடம்பெல்லாம் அறுத்து தேய்ச்சி குளிக்க வைங்க. செல்வாக்கா இருக்க வைக்க, ஆரோக்கியத்தை தரேன். அடுத்த உத்தரவில் அந்த தொழிலை பற்றி பேசுவோம். மகளே பக்கத்தில் வா. கருப்புசாமி, கரூர். யார் இருக்கா? கரூர். கரூர் வெளியே யார் இருந்த பந்தல இருந்தா வந்துருங்க. செல்ல எல்லாரும் சைலண்ட்ல போட்டுருங்க. கொஞ்சம் கருத்துக்கு அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார்? பையனை பத்தி கேட்க வந்தியா? கால் ஒன்று வரலாம். பிஞ்சு படுக்கிற காலவடி பிஞ்சு பழுக்கிற காலவடி அம்மா சொல்ல வந்ததோர் நேரமடி உன்னடியோ சோறு உன்னடியோ. தனியா கேட்கிறீடா பப்ளிக்கா கேட்கிறீடா? பையன் எங்க இருக்கான்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பையனுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டும் சொல்லணுமா, கடந்த காலத்தையும் சொல்லணுமா? எதிர்காலத்தை பற்றி மட்டும் சொன்னா போதும். சரிண்ணா, எதிர்காலத்தில் அவன் சிறந்த பிஸ்னஸ்மேன் ஆகி செல்வாக்கோடு இருப்பான், ஆரோக்கியத்தில் குறை இல்லாமல் இருப்பான், இல்லற வாழ்க்கையை தன் இஷ்டப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருக்கக்கூடிய நிலை அவனுக்கு விதியில் உண்டு. பாக்கியுள்ள விஷயத்தை என்கிட்ட நீங்கள் ரெண்டும் தனியாக உட்காந்து கேட்டுக்கலாம், விஷயத்தை தீர்மானம் பண்ணிக்கணும். சரிண்ணா, நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் சரி, நல்லா இருக்கும் அக்கா, செல்வாக்கா இருக்கும். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம் சரி. திருவண்ணாமலை இல்லை, யாருப்பா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வெளியில யாரும் திருவண்ணாமலை இருந்தா உள்ள வந்துருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு. இவன் திருவண்ணாமலையில், திருவண்ணாமலை மாவட்டம் நீ அப்படிதல்ல? அரூரா எரூரு? எந்த ஊரு? வயலூர். நீ எந்த ஊரு? திருவண்ணாமலை வேற யாரும்? உனக்கு எந்த ஊருப்பா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. முருகன் கோயில் யார் பக்கம் இருக்குடா? கால் ஒன்று வரலாம். இன்னொரு தர காலம் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? சாமி, எனக்கு அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கு, மனைவி பையன் ஒர்க் வேற இருக்கு. அப்ப நான் 12 வருஷமா போயிட்டு இருந்தேன். பொண்ணு பொண்ணு நல்ல படி. காலம் வந்துட்டு வா. ஒரே நேரத்தில் 8000 கேள்வி கேட்கானே. கண்ணை முடிக்காடா.
ஏன்னா பூ எடுத்து வச்சுட்டேன், பொண்ணை காப்பாற்றலாம், ஆனால் பையனை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிறவியில் அவளுடைய நிலைமை இதுதான் முடிவாயிருக்கு. புரியுதா? உன் தாப்பனுடைய அம்சத்துப்படி அவனுடைய வாரிசுக்கு இந்த குறை இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கும்னு கேட்டேன். ஏற்கனவே மூணு தலைமுறைக்கு முன்னால் பாவம் செஞ்ச குடும்பம் தான் அது. அதனால் இப்போ இருக்கிறல பிள்ளைய பொட்டத்தியை காப்பாற்றித்தரேன், கடலை தீர்த்து வட்டியாக்கி தரேன். இந்தா செல்வாக்கா இருக்க நல்லாரு மகனே செல்வாக்கா. கோயம்புத்தூர், கோச்சாம்புத்தூர், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் வெளியே யார் இருந்தால் உள்ளே வந்துருங்க. உண்மையான பேர் கோச்சாம்புத்தூர். கோயம்புத்தூர் தன் கண்களை பற்றி கவலைப்பட்டவன் யார்? கண்ணை பற்றி கவலைப்பட்டவன் யார்ப்பா? வரலாம். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார், இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். கண்ணை போய் டெஸ்ட் பண்ணியாச்சா? நான் உன் கண்ணை பற்றி பேசுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டதே. காலில் வந்துட்டு வரலாம். கண்ணில் ஒரு நரம்பு செயல் இழந்திருக்கு, ஆனால் இப்போ அறுவை சிகிச்சையில் அது செயலாக்கப்பட்டிருக்கு. மருத்துவத்தில் அதில் கொஞ்சம் சில வார்த்தைகளை மறைச்சிட்டாங்கங்கிறது மேலே இருந்து சொன்ன உண்மை. அதே போல் பையனுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் சில மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவனுடைய உள்ளத்தையும் பக்குவப்படுத்தணும், அவன் வாழ்க்கையை சரியாக்கணும். அவன்கிட்ட நம்ம குடும்பத்து ஒழுக்கத்துக்கு மாறான சில எண்ணங்களும் பழக்கமும் இருக்கு. அவனை செருப்பால் அடித்து திருத்தி கொண்டு வந்துட்டா கருப்புசாமிக்கு ஆயிரம் கோடி நன்றி. காலில் ஒன்று வரலாம். அவன் மனசை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். முடியும். முடியாதது ஒன்றுமில்லை, முடியும். இப்போதைக்கு இடமாறி இருக்கணுங்கிற விதியுடையவன் அவன். அதனால அவருடைய உள்ளத்தை சீர்திருத்தி உங்களுக்கு நான் கட்டுப்படுத்துக்கு கொண்டு வரேன். 48 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. இப்போதைக்கு நீங்க அவன்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணக்கூடாது. சரியாக்கி கொண்டு வரேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் 48 நாள் டைம் இருக்கு. நீதிபதி விசாரணையில இவன் குற்றவாளின்னு உருவாயிடுது, தெரியுமா உங்களுக்கு? இவன் குற்றவாளி தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக்கப்பட்டது. இருக்குடா, போன் மூலமாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, குற்றம் இருக்குது. வாழ்க்கையும் சரியாக்கி பிரச்சனை இல்லாமல் ஆக்கித்தாரேன், கோலப்பட வேண்டாம். ஓகே, இருந்து பார்த்து போகலாம். இவங்களுக்குலாம் மத்தியானம் டைம், சாயங்காலம் யாருக்குமே டைம் இல்லை. கருப்பசாமி. ஆமாம் ஆமாம். யார்? அப்படியா, கூப்பிட்டு கேட்குறேன். சரி, நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில், நாகர்கோவில், நாகர்கோவில் வரோம். நாகர்கோவில் வாங்க. சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும். செல்போனை எல்லாரும் சைலண்ட்ல போட்டுருங்க. ஆமா, சைலண்ட்ல போடுங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சாமிக்கு. அப்படியா, சொல்லுமே போன் அடிக்க பாருங்க. நீதிமன்றத்தில் வழக்கு உடையவர் யார்? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? இருக்காடா உனக்கு? கால் நின்றுவா. என்னப்பா வழக்கு? கால் நின்று வரலாம். கள்ளக்குண்டு ஏறிதே வேலை.
நம்ம அப்படி செய்யலாமா? அது தப்பு இல்லையா? தப்பு தானே அது. உன் ஊர் பேர் எதுபடா நாகர் ஊரில்? கண்ணன் விளை. கண்ணை கொண்டு எரியணும்னு சொல்லுத ஏன்டா அப்படி? நீ என்னடா வேலை பார்க்க? நீ அப்படி சரி கால் ஒன்று வா. வீடு வாசல் சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகள் உண்டு, சரிதானா? அதில் நிறைய பில்டிங் கட்டிடங்கள்லாம் கொஞ்சம் இடித்து தவிர்த்து போட்டு பிரச்சனை இருக்குது. அதான் கல்லை கொண்டு பார்த்தா கல்லெலாம் கிடக்கு, கல் மண்ணாக கிடக்குவோம் இடம்லாம். பார்த்தோமா? உன்னுடைய இடத்தையும் பார்த்தேன், உன் வேலையவும் பார்த்தேன். உன் வேலையிலையும் உனக்கு உயர்ந்த பொறுப்பு வரக்கூடிய விஷயத்தில் இப்போ தடை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தடையை நீக்கக்கூடிய நேரம் இப்போ உனக்கு வந்திருக்கு. வழக்கையும் வெற்றி பண்ணி தரேன், வேலையும் ஜெயிச்சு தரேன். கால் ஒன்று வா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாடா ஜெயிச்சாச்சு. முதல்ல வேலையில் வெற்றி, அடுத்து வழக்கில் வெற்றி. நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா ஆமா அப்படியா? கள்ள சேலம் மாவட்டம், சேலம் டிங் டிங். யார் அது? கள்ளக்குறிச்சியாப்பா? சேலம்லாம் வாங்க. சேலம், சேலம் வெளியே யாரும் இருந்தால் வந்துருங்க. பந்தல் இருந்தோம். அண்ணாச்சி சேலமா? மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? நீ கால் வந்துட்டு வரலாம். நல்ல கால் வந்துக்கா. கூப்பிடுறேன் அண்ணாச்சி. யாருமே மன வருத்தப்படக்கூடாது. வாப்பா. இரண்டே கால் ஆண்டுகளாக குடும்பத்தில் கடனும் மனவேதனையும் நடக்கலாம். வாஸ்தவமா இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு கொஞ்சம் மன வருத்தமும் உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கடா. இதில் எழுதி கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் ஒன்று லாக்கில் இருக்கும்டா. அந்த லாக்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையும் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ தேவையில்லாமல் வழக்கு விசாரணை வரக்கூடிய நிலைமை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மாட்டாமல் என்னை காப்பாற்றணும். கால் நட்டுவா. இந்தாடா அந்த விவகாரத்தில் மாட்டாமல் காப்பாற்றாரேன். அவசியம் இல்லாமல் உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை தலையிட்டு பிரச்சனை வந்திருக்கடா. அது சொந்தத்தில் உள்ளது தான், தப்பான உறவில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கா. அந்த பிரச்சனையும் தீர்த்துத்தாரேன், குழப்பெல்லாம் ஆக்கித்தாரேன். இந்தா கண்ணை முடிக்கா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்தா அந்த வண்டியை ஓட வச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இரு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி காட்டி சொல்கிறேன். என்ன ஒன்று பொள்ளாச்சி சந்தையில் பொள்ளாச்சி யாரா? பொள்ளாச்சி என்னாச்சு? நான் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வெளியே யாரோ நின்று இருந்தால் வந்துடுங்க. பொள்ளாச்சி பெரியவர உமக்கு பொள்ளாச்சி இல்லையா? பொள்ளாச்சி பக்கம் தானே. பொள்ளாச்சியா? ஆ நீங்க பொள்ளாச்சி. நீங்க அங்க இருங்க, நின்னுங்க பொள்ளாச்சி. பொள்ளாச்சி வேற யார இருந்தா வந்துருங்க. சாமிய பார்த்து நில்லுங்க. நீங்க பொள்ளாச்சியா இல்லையே? புரியுது. பொள்ளாச்சி கிடையாது. டிங் 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 டிங். கொஞ்சம் கண்ண முடுங்க, ஒரு சத்தம் கேட்க. என்னன்னு கேட்கட்டும். மரம் சம்பந்தமாக தொழில் நடத்துறது யார் பாருக்கா? மரம் சம்பந்தமா காலன்னு சொல்லலாம். இன்னொரு தரம்
நீ என்னடா மில்லு வச்சிருக்க? உனக்கு மரப்பொடி வேணுமா? அந்த வியாபாரம் பார்ப்பியா நீ? அண்ணன் மரப்பொடி வியாபாரம் பார்ப்பீங்களா? மரக்கட்டை அதுக்கு தூளெல்லாம் விற்பீங்களா? புரியுதா? உனக்கு கால் ஒன்று வரலாம். துள்ளுவதோ இளமை, உன்னுடைய தொழில போய் பார்த்தப்பா. இப்போ சுமார் ஒரு 6 மாதமாக எதிர்பார்க்காம தொழில் டல் ஆயிடுது. பார்த்தோமா, வரக்கூடிய வரவுகள் நின்று போச்சு, அடுத்து வரக்கூடிய ஆர்டர்களும் குறைஞ்சி போச்சு. இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர வேற எந்த மனுஷனும் காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிலைகளில் சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன் தொழிலை நான் வெற்றிகரமாக ஓட்டி தந்தா போதும்லா, ஒன்று. அதே மாதிரி கொஞ்சம் விவசாய பச்சைகள் கிடக்கு இருக்கா, அவைகளெல்லாம் கொஞ்சம் மனத்துக்கு பிடிக்காத நிலைகளில் கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்கே தவிர வளம் பெற்று கொடுக்க முடியலை. அதை தெளிவாக்கித்தார ஒரு பிள்ளையை பற்றிய கவலை உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவனை தெளிவு பண்ணி தந்தா போதும்லா, வேற என்ன வேணும்? வேண்டாம், வாட்டத்தில் இருக்க. அப்போ வேண்டாம்னு முடிவுக்கு வந்துடுமா? கால் ஒழுத்துவான். எவ்வளோ குவிக்கலாம் நம்ம? எவ்வளோக்கு நாள் வைக்கலாம்? ஆள் வந்தாச்சு, டாக்குமெண்ட்டை அடுத்த வாரமே கொடுத்துரு, லீகல் உதவி பார்த்து படத்தை வாங்கி தந்துடுத. இப்போதைக்கு அது நடக்கவே செய்யாது. முதல்ல இடத்த ஒப்போம், கடத்த அடைப்போம், வேறு இடம் வாங்குவோம். அடுத்த பார்வையில் வெற்றியோட பார்ப்போம். சந்தோஷம், கொட்டாதீங்க. கருப்பசாமி, ஆமாம், ஈரோடு. ஈரோடு? ஒரு ரோடு இல்லை, ஈரோடு. ஈரோடு பந்தலில் யார் இருந்தால் வாங்க. ஏலே, நீ பன்னாரி பக்கம் போவியாடா? ஆ, அந்த வழிதான் இல்லை. நீ அண்ணே, நீ பன்னாரி போவியாயா? ஈரோடு, ஈரோடு. பொம்பளை பிள்ளைய பற்றி மன வருத்தப்பட்டது யாரு? வா 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 வா. அழைக்கிறேன் கண்ணானால் நான் இமையாவேன். காரியக்கார பேணி என்ன நேரம் என்ன வந்து கும்பிட்ட பெரியவனை கும்பிட்றது இல்லையா? மண்ணென்றால் நான் மரமாவேன், மரமென்றால் நான் இழலாவேன், கண்ணால் நான் இமையாவேன். இது என்ன படத்தோட பாட்டு? புதுப்பாட்டு படிக்கட்டுமா? அப்பனா பிள்ளை எத்தனைடா படிக்கா? பிள்ளை என்ன செய்யணும் பிள்ளைக்கு? யாருக்கு? யாருக்கு? உனக்கு. கண்ணை முடிக்க பிள்ளை. பொம்பளை பிள்ளைய பற்றி கவலைன்னு சொல்லி இங்கே கையை காட்டிட்டு வந்த நீ? சரியா, காதில் அப்படியா? விவரத்தை பார்த்தீங்களா? உனக்குலடா உத்தரவாதான், உன்னை பிடிச்சி முண்டிக்கிட்டு இடக்கேன் நான். பொம்பளை பிள்ளைய பற்றி கவலைப்பட்டவன் ஈரோடு ரெண்டாம் தரம் வாங்கப்பா. பன்னாரியில் போய் முரு மாரியம்மாளை கும்பிட்டு ஈரோடு எல்லாரும் பழையடி வாங்க. ஈரோடு உட்கார்ந்ததுக்காக கதை சொல்லும் நினைச்சா? ஈரோடு கவனிக்காமலே வந்து உட்கார்ந்து என்னமா கேட்டு பாருங்க. ஓகே, கோப்பை ஓகே, நம்ம மாட்டிக்கிட கூடாது, விவரமா இருக்கணும். ஈரோடு பொம்பளை பிள்ளைய பற்றி கவலைப்பட்டது யார்? பொம்பளை பிள்ளைய பற்றி கவலைப்பட்டது யார்? உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? நீ கேட்டு வந்தது அந்த கேள்வி கிடையாது. நான் சொன்னதுக்கு ஆமா சாயம் போட்டு வந்து உட்காந்துறேன்னு நீ பாரு சொல்லுங்க. சத்தியம் பேசு, உண்மை தானே? நான் பார்த்தியா? விவரமான வேண்டாம். சரி, எல்லாரும் முன்னால் வாங்க. அடுத்த கேள்வி ஐயாட்ட காப்போம். வாங்க என் செல்லங்களே, வாங்க. கருப்பசாமி,
நான் ஒரு இடத்துல பணம் இழந்துட்டேன், அதை மீட்டி தரணும்னு கேட்டது யாருடா? வாடா என் செல்ல பெயர வா, நம்மளும் கொஞ்சம் புள்ளி விவரமாக போவோமே. கால் வந்துட்டு வா, அடுத்து கூப்பிடுறேன் செல்லக்குட்டி, கூப்பிடுறேன். ஏ ஏ வா வா, ரொம்ப கமெண்ட் அடிக்காரன்னு என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நீ இருந்து ஒன்று பேசுகிறேன், இன்னொரு தடவை கால் வா. அதான்டா நல்ல பிள்ளை, தங்க பிள்ளைடா நீ. இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உள்ளம் என்பது உள்ளவரை கர்பசாமி, ஏற்கனவே 3 ஆண்டு காலங்களாக பல லட்சங்களை நம்ம இழந்துட்டோம்ப்பா. அதில் நம்ம கூட இருக்கிறவருடைய சொல்ல கட்டி இழந்தது தான் நிறைய. உண்மையா? இதனால் நம்ம பார்க்குற தொழிலை கூட கொஞ்சம் லாக் பண்ணி போட வேண்டிய நிலைமையிற்கு வந்துட்டோம். இப்போதைக்கு நம்மளும் கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நமக்கு வர வேண்டிய பணமும் வராமல் இருக்குது. இதற்கிடையில் நீதிமன்றத்தை போய் தொடணுங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ லாக் ஆகியிருக்க. வஸ்துமா கால் ஒன்று வாங்க செல்லும். உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது என்பதற்காக ஒரு முதன்மையான ஒரு அதிகாரி உனக்கு துணை கொடுப்பார்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. சரிண்ணா? அதே மாதிரி ஒரு பில்டிங் சம்மந்தமான மன வருத்தம் உனக்கு கொஞ்சம் குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சிருக்க முடியுமா? கொடுக்க வேண்டிய நிலைமையில் வருமா? அதை கொடுத்துட்டோம்னா நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கலாம், அடுத்து புதுமையாக ஒரு சில தொழிலையும் ஆரம்பிக்க வழி கிடைக்கும் என்பது உன்னுடைய எண்ணம். அதே மாதிரி உன்னுடைய முன்னோர்களை போய் பார்த்தேன், ஒருவருக்கு தீராத நோயாகிய கேன்சர் வந்திருக்கு ஒரு காலத்தில். அதை ஏன் சாமி சொல்லுது அப்படின்னு உன் உள்ள கேட்குமா கேட்காதா? கேட்கும்லா. அவனுடைய பாவ செயல் கொஞ்சம் இப்போதைக்கு நம்மளை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பால் தான் இப்போ இந்த கஷ்டமும் கவலையும் நடக்கு. அதை மாற்றி தருவதற்கு காசிக்கு போவதுக்கு முடிவெடுத்தியா? இடையில் போகலை. ஆனால் காசியில் விஸ்வநாதனையும் அன்னபூரணியும் கும்பிட்டியா? கும்பிட்டாச்சு. அடையாள பொருள் எதுவும் கொண்டு வந்தியா? நான் சொல்கிறத செஞ்சுட்டா ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம். கால் வந்துட்டு வா. காசிலேருந்து ஒரு ருத்ராட்ச மாலையை சின்னதாக வாங்குப்பா. வாங்கி என்கிட்ட கொண்டு கொடு, சக்தி பெற்று தாரேன். அதில் உனக்கு நிறைய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து இப்போ இருக்கிற கடனையும் தீர்த்து வழக்கையும் ஜெயிச்சு தந்தால் போதும்லா. இன்னும் 2 பேர்த்த நீ கேட்க வேண்டியிருக்கு, மதியம் என்கிட்ட பேசிட்டு போ, ஜெயிச்சு தாரேன். சந்தோஷமாக இருடா மகனே, அசத்திடுவோம் நம்ம. இந்தா வெளிநாட்டில் யார் இருக்கா? கர்பசாமி, அதே ஈரோடு. ஈரோட்டுக்கு இன்றைக்கு 3 உத்தரவு இருக்கு, யாருன்னு பார்ப்போம். இவங்க ரெண்டும் முதல்ல வந்துட்டு விரக்ஸ் ஆகி போயிட்டாங்க அங்கிட்டு. ஈரோடுலாம் வாங்க, ஈரோடு. கந்தன் காலடியை வணங்கினார். முருகன் பேருடையவன் யாரப்பா? என்ன பேருடா அவன் பேரு? கல்லுன்ட்டு என் செல்லம் சரவணன். பழனிக்கு போனது யாருடா? அப்படி இப்போ உமையவள் தன் வடிவம். உன் பேரு? மதுரையில் மீனாட்சி. மதுரையில் தொடர்புடையவர் யாரு இருக்கா? தொடர்பு இருக்கா? இல்லை. நீ ரெண்டு கண்ணை முடிக்காங்க, உங்கள் ரெண்டையும் கூப்பிட்றேன். ஆ, நீங்களாம் போகலாம், நீங்களாம் போகலாம். சாமி பார்த்து கண்ணை முடுங்க, குழப்பம் இல்லாமல் கண்ணை முடுங்கப்பா. ரெண்டு பேரில் பணம் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டது யாரு? கால் ஒன்று வா, நீ அங்கே இரு, கூப்பிட்றேன். ரொம்ப வடிகட்டி எடுக்க வேண்டியது. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. கட்டுமனைனா என்னடா செல்லக்குட்டி பேர? பில்டிங். அங்க போய் பார்த்தா எதிர்த்த எல்லைக்குள்ள ஒரு விநாயக பெருமான் இருக்கிறார். இருக்காரா? பிள்ளையார் இருக்கார். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், அன்னை அபிராமி சக்தியினுடைய கடாட்சம் நிறைந்த வீடு.
இப்போ 3 ஆண்டு காலங்களாக உனக்கு கடனும் மனவேதனையும் இருக்குது, உன் பணமும் அடுத்தவங்கள்ட்ட பறிப்பே இருக்கு, சரானா? அது 1:2 முறையில் வருங்கிற ஏமாற்றத்தில் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இனி அந்த பணம் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். கால் ஒன்று வா. அப்படியா, கேட்க போகிறேன். ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, நீ ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும் அடுத்து? கல்யாணத்துக்கு மட்டும்தான் உத்தரவாயிருக்கு, வெற்றியாகி தாரேன், என்னை பார்த்துட்டு போ. முதல்ல விவரமாக சொல்லிட்டேன். நான் தான் கருப்பசாமி, அதே ஈரோடு எல்லை ஈரோடு. நம்மளை நம்மளை தான் அப்படி முடிவெடுத்து வரா பரா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு, எனக்கு கல்யாண தடங்களை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? உனக்கு கல்யாணம் முடிக்கலையா? அப்படியா? உனக்கு யாருக்குடா கல்யாணம் முடிக்கணும்? உனக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சியாடா நீ? கல்யாண தடங்கள் நீக்கி உனக்கும் கல்யாணம். நான் தான் மாட்டிக்கிட்டேன்டா. அந்த செட்டு புறம் முன்னால் வாங்க. அப்படி இந்த கல்யாணம் வேணுங்கிற செட்டு புறம் முன்னால் வாங்க. முடித்தவங்கெல்லாம் இருங்கடா. இப்போ நம்ம எங்கே போயிட போகிறோம்? மெல்ல சொல்லுவோம். சாமியை பார்த்து நில்லுங்க. கருப்பசாமி, என் குடும்பமே கல்யாணம் முடிக்காமல் இருக்க, அதுக்கு என்ன விடன்னு கேட்டது யாரடா? உன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி கல்யாணம் முடிக்கலையா? ஆட்டி உக்காடி. உன் குடும்பத்தில் முடிக்கலையா? உன் குடும்பத்தில், உன் குடும்பத்தில் நல்ல செட்டாக சேர்ந்துருக்கீங்களேடா. பொம்பளை பிள்ளை கூட பிறந்தவன் யாருக்கிட்ட இருக்கா? உனக்கு இருக்கா? அப்போ அவனுக்கு உத்தரவு, உனக்கு பிறவு. நல்ல காலம் விட்டு வரலாம். ஸ்டார்ட் ஆக மாட்டேன் வண்டி. எதுவும் வண்டி வச்சுருக்கியாப்பா? என்ன வண்டி வச்சுருக்கு? அடிக்கடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. ஸ்டார்டிங் ட்ரிப்பில் இருக்க போடா போடா. என்ன பேர்ல தான் சத்தம் கேட்குடா? கடன் விட்டு வா. வண்டி சரியாக வர மாட்டேங்குது. என் மாலையில் ஒரு மாலை எடுத்து கொடுங்க. வண்டியை ஓட்டி கொடுப்போம், கடத்தை அடைச்சிருவோம், கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். முதல்ல உனக்கு முடிக்கணுமா, பொம்பளை பிள்ளைக்கு முடிப்போமா? அப்படி முடிச்சிடலாம். அப்படி முடிச்சிடலாமா? நியாயமானவன்டா நீ, உனக்கு முடிச்சு கொடுத்துருவோம். கண்ணை முடிக்கடா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா 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 வா. இந்தாப்பா இந்த மாலையை வண்டியில் ஓடுறா. வண்டியில் வருமானமும் ஓடும், எஞ்சினும் நல்லா ஓடும். இந்தா உன் வாழ்க்கையும் தேரும். செல்வாக்காரடா செல்ல மகனே, ஐஸ்வர்யம் பெறுவாய். திருப்பூர், திருப்பூர் வெளியேறும். திருப்பூர் திருப்பூர் வாப்பா வா. சோமா இருக்கியா? நல்லா இருக்கியாப்பா? வா முன்னால வாங்க, 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 முன்னால வாங்க. திண்டாடி தெருவில் நின்று. எப்பா பொண்டாட்டியை தவிர இன்னொரு பொம்பளைகிட்ட பழக்கம் வச்சு நஷ்டப்பட்டவன் யாரப்பா? இருந்தாலும் சில பேர் மறைச்சிக்கிடுவான். தம்பி நீங்க உண்டா? நீ உண்டா? நீங்களா? 1, 2, 3. நான் கிடையாதான். நேர பார்க்க நின்னுங்க, சாமியை நேர பார்க்க. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1. நீ ஆம்பளை வச்சிருக்க போடா, உனக்கு திறமை இல்லைல. நீ எல்லாம் என்னெல்லாம் மனுஷன். ஏய், கொரோனாவுக்கு மருந்து பொடி உனக்கு கொடுக்க தெரியுமா? கொரோனாவுக்கு மருந்து பொடி கொடுக்க தெரியுமாடா?
அந்த உணவு கொடுக்க தெரியுமா? நீ வச்சிருந்தவங்களுக்கு கொடுக்க தெரியுமில்ல? கால் நின்று இன்னொரு தடவை காலை வந்துட்டு வா. உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தண்டா. பொம்பளையை நம்பி சுமார் 40 லட்சத்துக்கு மேல நஷ்டப்பட்டவன் நீ. ஆம்பளையை நம்பி ஏமாந்தவளை பிறகு கூப்பிடுவேன், அப்ப பொம்பளை கைதட்டுவா. அதனால இப்போ அவ கொஞ்சம் மருத்துவம் சம்பந்தமானவன் ஒருத்தன் கூட போய் சேர்ந்துக்கிட்டான். ஒரு நேரத்தில் அவாதான் எனக்கு வேணும்னு அந்த மயக்கத்தில் எல்லா சாமியும் மனம் நொந்துக்கிட்டு அலைஞ்சவே நீ. அதுக்கு ஈடாக உனக்கு செல்வத்தை தந்து உன்னை செம்மையாக்கி உன் இழப்பை மீட்டிருவோம்னு வாக்கு கொடுத்தேன் நான். வாஸ்தவமா இன்னைக்கு நீ கடத்தையும் அடைச்சி வீடும் கட்டி செல்வமாக வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. செல்வமாக இருக்க இப்போ ஒருத்தி என்கிட்ட பேசுதா, வைக்கவா வேண்டாமா? சும்மா பேசுவோம் பழகுவோம், தோண்டதுக்கு கூட தயாரில்லை. சரானா அசத்திடுவோம், இன்னும் 1 கோடி ரூபாய் பெறுவாய். செல்வாக்கா இருக்க வைக்க. யூடியூப்பை முடிக்காப்பா. திருப்பூர், திருப்பூர் எல்லாரும் வாங்க. அண்ணன் இடுப்பில் துண்டு கட்டினவன். இடுப்பில் துண்டு கட்டினவன் யாரப்பா? ஏக்கா உனக்கு இடுப்பில் துண்டு கட்டலாக்கா? நீ பாக்கா அண்ணன் இடுப்பில் துண்டு கட்டினவன். காலில் வந்துட்டு வரலாம். மனதுக்குள்ள ஒரு பயம். கருப்பசாமி இப்போ அவளை விட்டுட்டேன், முன்னால பழகுனேன் அப்படின்னு சொன்னவன். தம்பி நீ போடா, நீ கொஞ்சம் இன்னும் அசரகுசரா இருக்குப்போ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தப்பா. நீ பிறப்பிடம் ஒன்று, இப்போ வாழும் இடம் ஒன்று. பார்த்தோமா என்னப்பா? ஆனால் இப்போ ஒரு காலத்தில் தொழில் பார்த்து உங்ககிட்ட சில பேர்கள் வேலை பார்த்தது உண்டு. அதில் வச்ச அன்பு பாசத்தால் இழந்த பணம் தான் பல. இப்போ என் குடும்ப குட்டின்னு வந்த பிறகு இப்போ நான் கடன் பட்டு மரவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய வாழ்க்கைக்கு கரை சேர்க்கக்கூட நான் கஷ்டப்படுறேன் கருப்பசாமி. அதுலேருந்து என்னை மீட்டி நல்லாக்கி தரணும், குடியிருக்க வசமான ஒரு வீடும் தரணும்னு உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. இவனுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு கொடு, ஜம்முன்னு கொடுப்போம், என் பிள்ளைய நல்லா வாழ வைப்போம். அவன்கிட்ட ஒரு உறுதி வார்த்தையை கேட்டுட்டு கொடுன்னு உத்தரவு. சும்மா போட முடியுமா ஒரு மாலைய? உண்மையா இல்லையா? என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டுக்கா. நீ யாருக்கா? இனிமேல் பொம்பளைகிட்ட பணத்தை விட மாட்டேன். தொழிலை வளமாக்கி தரேன், கடத்தை தீர்த்து தரேன். இந்தாடா இந்தா, வியாபாரத்தை பெருக்கிக்கா, நல்லா இருந்துக்கா, ஆனந்தமாயிரு, காப்பாற்றி தரேன்டா, சந்தோஷமா இரு, 2 வீடு கட்டிக்கா போ. கருப்பசாமி ஆமாம் சரி. சிவகாசி, சிவகாசி வெளியே யாருந்த வந்துருங்க. சிவகாசி கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கா? கால் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டுக்காரர் எங்க? அப்பா நீ கணவன் மனைவியை கூப்பிட்டுருக்க. அக்காய் அடுத்து கூட அடாதே செல்லம், அடாதே வா பக்கத்தில். உணர்ச்சி வசப்பட்டா சொல்றது மண்டையில ஏறாது. என்ன வேணும் உனக்கு? என்ன செய்த அவனுக்கு? காலில் விழுந்துக்கா, என்னன்னு காக்குறேன். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா, எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா. உள்ளருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும்
இனமெல்லாம் மறைய வேண்டும். உன் பிள்ளை இறுதி வரை இப்படித்தானா இந்த பிறவி, அல்லது இடையில தீர்ப்பாகி தெளிவாக இருப்பாரா? போகாத கோயில் இல்லை, பார்க்காத சாமியார் இல்லை, இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும். அப்படி இல்லைன்னா எங்கள் மரத்தையும் வாழ்க்கையும் நாங்கள் வேறு வழிக்கு திருப்பி கொடுத்தோம்னு கேட்டு வந்திருக்கீங்க. இதற்கிடையில் மதமாற்றம் ஆனால் சரியாகுமான்னு மண்டையில் கொஞ்சம் ஓடிச்சு அதையும் திருப்பி தெளிவு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஜெயிச்சு தாரேன், காலில் விட்டுவா. முதல்ல மூன்று புலன்கள் சரியில்லை. மூன்று புலன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் ஐம்புலன்களில் மூன்று புலன்களில் மூன்று புலன் செவி சரியில்லை, வாய் சரியில்லை, உடலும் சரியில்லை, பாக்கி ரெண்டு புலன்கள் சரியாக இருக்குது. சரிதானா? மூன்று புலனில் ஒரு புலனை சரியாக்குன்னு உத்தரவு. முதல்ல வாயை சரியாக்குவோம், அடுத்து காத்த சரியாக்குவோம், அடுத்து காலை சரியாக்குவோம். சரிதானா? காலை இந்த கனியை அறுத்து புடிஞ்சு குடிக்க சொல்லு. பேச்சுவார்த்தையிலிருந்து எல்லாம் தெளிவாக நடக்கும், தொண்டையில் உள்ள கட்டு நீங்கும். சந்தோஷமாயிரும் மகளே. அடுத்த உத்தரவில் அடுத்ததை பேசுவோம். இந்த நல்லா இருப்பா, கெட்டியாக்கி தரேன். காரியக்கார பேணி நல்லா இருடா. அதே சிவகாசி, சிவகாசி, சிவகாசி அல்ல, எல்லாரும் வாங்க, வெளியே இருந்தா எந்திரிச்சு வாங்க. சிவகாசி மானே மயிலே மஞ்சளே குங்குமமே தேனே திரவியமே. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர் பண்ணி கொடுத்த கருப்பசாமி குறையும் நல்லாக்கிரு அப்படின்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வாப்பா. அவ பக்தர்கள் வந்து அவசரத்தில், வேற ஒன்றும் இல்லை, எந்த பக்தர்களையும் குறை சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தருக்காக சொல்லுவோம். மறைச்சி சொல்லுதேன், உடச்சி சொல்ல மாட்டேன். என் மேல நீ வச்ச ஒரு கோரிக்கையை நான் நிறைவேற்றி ஜெயிச்சுட்டேனா இல்லையா? இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் 10% நான் ஜெயிக்க வேண்டியிருக்கு, தெரியுமா உனக்கு? அந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன். அந்த பக்கம் மனசை நாட விடாம நிறுத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். உங்கள் எண்ணத்துக்கு மாறுபடாமல் அவன் மனசை கட்டிட்டப்பா, இனி கனவுலையும் நிறைவிலையும் கூட அந்த எண்ணம் வராது. நிறுத்தியாச்சு, அசத்திடுவோம் நம்ம. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூர் பொண்ணு, பெங்களூர் பெங்களூர் கொடுத்த பணம் திருப்பி வர வேண்டும் என்று கேட்டது யார்? பெங்களூர் வெளியே யாருன்னா வந்துருங்க. பெங்களூர் எல்லாரும் வந்தாச்சா? நான் இழந்த பணத்தை திருப்பி பெற வேண்டும்னு கேட்டது யாருப்பா? தம்பி தமிழ் புரியுமா? நிறைந்த பணத்தை இழந்து விட்டு திருப்பி பெற வேண்டும் என்று வருத்தம் அடைந்தது யார்? கால் விழுந்துட்டு வா. நீ உண்டா கேட்டு பாரு. லட்சக்கணக்கில் இழந்தது யாருடா? பிஸ்னஸில் இழந்தது யாரு? நீ நீ விழுந்துட்டு வா, பிஸ்னஸை பிறவு கூப்பிட்றேன். டங் டங் டுங் டுங் கிங் கிங். நீங்கள் யாரெல்லாம்? சரி சரி செல்லாம், கூப்பிடுவோம். நல்லா இருங்கோ, நல்லா இருங்கோ. இவங்கெல்லாம் யாருடா? இவன் யாரு செல்ல பேய? நம்ம பேரனா பையன்? உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் என்னதுப்பா? வீடுன்னு அர்த்தம். கட்டுமனை என்றால் வீடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள நான் போகணும்னு நினைக்கும் பொழுது இவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் இல்லை, இவங்களுக்கு முழு உரிமை இல்லாத இடமாக இருக்கிறது அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா?
வீடு சம்பந்தமான பிரச்சனையால் நிறைய பணத்தை இழந்து விட்டீர்கள் என்பது உத்தரவு. வாஸ்தவமா அப்படிதானே? அப்படிதானே? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. நான் சொல்றது நல்ல புரியணும், டென்ஷனாக எடுத்துக்கிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு தொழிலை மேம்படுத்தி செல்வதற்காக சில பேர்களுக்கு தன்னுடைய டாக்குமெண்ட்டை, நம்ம டாக்குமெண்ட்டை செக்யூரிட்டி காட்டி பணம் வாங்கி அதை பிரத்தியாருக்கு கொடுத்து அது இதுவரை வராமல் நம்ம வீடும் லாஸில் இருக்கும், அவங்களுக்கு நமக்கும் பகையும் இருக்கும். இருக்கா? இருக்குல்லா, கால் வந்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு மொழி லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, சரியா? என்னடா தம்பி, ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்க நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். தெலுங்கு எனக்கு, கன்னடம் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு மூமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு சரியாக நடக்காமல் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கும். அதுக்கு நீங்களே இப்போ இன்னொரு இடத்துல கடன் வாங்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு போய் இருக்கு. வாஸ்தவமா இதில் பாரின் சம்மந்தமான ஒரு தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு கை கொடுக்கும், சரியா? ஆனால் அதில் இனி ஒரு நண்பனுடைய உதவியால் நீங்கள் நிறைந்த பணத்தை பெறுவீர்கள், அந்த தொழிலை வெற்றியாக்கி உங்கள் கடனை தீர்த்து தரேன். போதுமெல்லாம் கால் வந்துட்டு வரலாம். அது என்ன அர்த்தம், அது எங்கே இருக்குது கேட்போம். இப்போ உடனே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு உடம்புல யாருக்கு பிரச்சனை, என்ன நடந்திருக்கிறது? அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் உடம்பை காப்பாற்றிருந்தா போதுமில்லா, அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். தரேனா? பிரச்சனை இல்லை, வா மகளே பக்கத்தில் வா. வேறு என்னப்பா வேணும்? கடத்தை தீர்த்து தந்துட்டேன், சந்தோஷமாக இருங்க. வீடு மீட்டித்தாரேன் செல்வாக்கார், வாடா கூட்டி போயிரா. இப்போ என்ன சொன்ன, இவ்வளோ தரம் என்ன சொன்னேன், ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதில் கொஞ்சம் உங்களுக்கு பண வரவு செலவுகள் கம்மியாக இருக்குது, அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லாக்கி தரணும், அதுக்கு வெற்றியாக்கி தரணும்னு சொல்லியாச்சு. ஃபாரின் சம்மந்தமான தொடர்பு அதில் ஏற்படும், புரியுதா? அதில் உங்களை நல்லாக்கி தந்துடுதேன். இந்தா செல்வாக்கார். இதற்கிடையில் இவன் உடம்பை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன், அப்பப்பும் படபடப்பு, மூச்சு எடுக்கிறது போன்றவைகளில் கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் உன் இதயத்தை பற்றி உனக்கு ஒரு சின்ன கவலை, கற்பனை கவலை, காட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு, இருக்குல்ல? அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதும்ல, கால் அனுப்பலாம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன், நல்லா இரு. என்னடா வேணும் உனக்கு? புரியல, தமிழ் புரியல. யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எல்லாரையும் ஆனந்தமாக வாழ வைக்க. நல்லா இருக்கு மகனே, இந்தா செல்வாக்கார் வெற்றி அடைந்தாங்க. வாங்க பக்கத்தில் நீ வா. இன்னும் பக்கத்தில் வரணும், இன்னும் வரணும். பெங்களூர் பாடர், அடுத்து பெங்களூர் பாடர் பாப்பா பக்கத்தில்.